வணக்கம், என் பேர் அரவிந்த், சென்னையிலேருந்து வரேன். முத முதல்ல ஐயா பற்றி என் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டேன். அவர் முன்னாடியே இங்கே முகாம் அட்டன் பண்ணியிருக்காரு. இதை தவிரையுமே இப்போ நான் அக்குவீலராக இருக்கேன். ஸோ அக்குவீலருங்கிற போது இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுற போது கூட அக்குவீலர் உமர் ஃபாரூக் ஐயா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. மனம் பற்றி எப்போல்லாம் பேச்சு வருதோ இப்போ ஐயா பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது வெறும் ஒரு பேராக மட்டும் தான் கேட்டிருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் ப்ரொசீட் பண்ணுங்கிற அப்போ யோசனை இருக்கலை. நான் அக்குபஞ்சர் கிளாஸ்லாம் படிக்கிற போதோ அது அந்த சம்மந்தமாக மீட்டிங்லாம் போகிற போதோ இதை தாண்டி எதுவும் அப்போது ஒரு தேடல் இல்லை. இப்போது ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அவரும் ஒரு அக்குகீலர் தான். அவர் இந்த மாதிரி முகாம் அட்டன் பண்ணிட்டு வந்தார். அப்போ அட்டன் பண்ணுற போதே என்னை கேட்டார் வரியா அப்படின்னுட்டு. அப்போது எனக்கு அது பெரிய ஒரு ஈர்ப்பாக தெரியலனால விட்டுட்டேன் நான். இது இருக்கும் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறது. என்னோடய தேடல் தனிப்பட்ட முறையில் போயிட்டு தான் இருந்தது. ஆன்மீக தேடல் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஏதோ ஒரு தியான பயிற்சிகள் அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு தேக்க நிலை இருந்துகிட்டு இருந்தது. ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோம், கிடைக்கல நமக்கு, ஏதோ இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பு. அது நாளுக்கு நாள் அது அதிகமாக அதிகமாக அந்த தவிப்பு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தது. இதுக்கிடையில் தான் ஃப்ரெண்டு என்ன பண்ணார், அவரோட ஐயாவோட புக்கு ஒன்று கொடுத்தார் என்கிட்ட. ரெண்டு புக்கு கொடுத்தார். ஞான விடுதலையும் கொடுத்தாரு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, இந்த ரெண்டு புக்கையும் கொடுத்தார். நான் அது படிக்கிறப்பவே என்னமோ இதில் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்பயுமே கூட என்ன ரொம்ப ரெவல்யூஷனரி ஏதோ சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நாள் தியானம் பண்ணி தான் நான் பழகிருக்கோம், இது அது தேவையில்லைங்கிறாரு. இது எப்படின்னா திடீர்னு ஒரு கையிலேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அது இப்படி அப்படிங்கிற அந்த ஒரு செக்யூரிட்டிங்கிற உணர்வில் அதை நான் இப்போ விட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அந்த தேடல் போக போக ஒரு ஃபுல்ஃபில் ஆகலைங்கிறது மட்டும் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன் நான். அப்படி இருக்க சொல்ல நடுவில் இந்த லாக்டவுன் டைமில் ஜூமில் ஒரு ஞான முகாம் வச்சாங்க. சரி, இப்போ ஜூம் தானே, நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை, வீட்டிலருந்தே எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். அது அட்டன் பண்ணுற போது ஒரு சில விஷயங்கள் புரிதல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அது ஃபுல்லாக கிடச்சிருச்சின்னு அப்போ கூட சொல்ல மாட்டேன். ஏதோ நம்ம தேடுற ஒரு விஷயத்துக்கு இதில் எது ஆன்சர் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருந்தது. விளங்கலை, ஃபுல்லாக விளங்கலை. சரி, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஐயாவோட புக்குகள் நிறைய படிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஒரு 3-4 புக்கு வாங்கி படிக்கிறது, ஐயாவோட மேகசின் படிக்கிறது, அப்படி பண்ணுறப்போ ஓஹோ இதுதான் சொல்ல வராரு போல் இருக்குது, இதை நம்ம முதலே சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமோ, ஒரு வாய்ப்பு சரியாக நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்ட போதே போய் அட்டன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் நினச்சேன். அப்போ ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா இப்போ லாக்டவுன் போய்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் போது லாக்டவுன் முடிஞ்சு முத முதல்ல இப்போ தான் ஞான முகாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே காண்டாக்ட் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு ஜாயின் பண்ணிட்டுருக்குதுங்க, என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 நாள் முகாம் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் எப்படி எனக்கு தோணுதுனாக்க, ரெண்டு விஷயமாக பார்க்குறேன். ஒன்று, ஏதோ ஒன்று ஒரு நிறைவு, நம்ம என்ன தேடிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கு ஒரு இதுதான் இது, இந்த லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்க இல்லையா, போகிற பாதையோட என்ன சொல்கிறது, அதோட இலக்கு இதுதான், இப்படி இப்படி போனோம்னா முடிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ஸ் நிறைய கிடச்சிருச்சு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ எதுவும் செய்ய தேவையில்லைன்னு ஐயா சொல்கிறாங்க. அப்படி இது நான் சொல்ல செய்ய தேவையில்லைங்கிறத உள்ளுக்க அகத்தை பொறுத்த வரையிலும் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்ம அங்கே தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, அப்போது அப்படி இருந்தால் திடீர்னு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னொடனே ஒரு டக்குன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் இப்போது. உண்மையாக சொல்ல போனோம்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் போகிற போது தான் இதை நம்ம செஞ்சு பார்க்குற போது இன்னும் புரிதல் ஏற்படுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ அதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இந்த ஞான முகமாக இருக்கட்டும், இல்லை ஐயா சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நான் உணர்ந்த வரையிலும் எப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கோ, ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம இது ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒரு அச்சீவ் பண்ணணும், என்ன வழி, யாரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிற ஆளுங்களாக இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து இந்த ஞான முகாம்
அட்டன் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி அவங்க வைக்கிற ஜூம் மீட்டிங் அதெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஏன்னா இந்த தப்பு நான் பண்ணிட்டேங்கிறனால அனுபவத்தில் சொல்கிறேன் நான். முதல்லையே நான் வந்திருந்தேன்னாக்க இவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷம் நான் தாமதமாயிருக்கேன் எனக்கு. அதை அட்லீஸ்ட் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா முத முதல்ல தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு 3-4 வருஷம் விட்டுட்டேன் தானே, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எல்லோரும் விட்டுற வேணாமே நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தயவுசெய்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க, நிறைய மீடியாவில் நிறைய இடத்துல அவங்களுக்கு இது மாதிரி இருக்குது நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வர்றம் போது ஓப்பன் மைண்டோட வாங்க, அதான் மெயின். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம், அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ஐயா என்ன சொல்கிறாங்கங்கிறத அதில் கம்பேர் பண்ணி ரெண்டு ஃபிட் பண்ண பார்ப்போம். அங்கே தான் மாட்டிக்கிறோம் நம்ம. ஐயாவே சொல்கிறாங்க வரும்போது ஓப்பன் மைண்டோட வாங்க, என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஓப்பனாக கேட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் மைண்டோட வர்றம் போது நம்மளோட கிராஸ்பிங், நம்ம உள்வாங்குதல்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்னும் நிறைய ஏற்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி நான் அந்த 3-4 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா இந்தளவு ஓப்பன் மைண்டோட வந்திருக்க மாட்டேனோ, அதனால எனக்கு டிலே ஆகி இப்போ கிடச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. அது இது எப்படி இருந்துட்டு போகுது. பட் அந்த ஓப்பன் மைண்டோட வர்றம் போது அவர் சொல்கிற விஷயத்தை விளங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய அன்பர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது தயவு செஞ்சு நழுவ விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ தான் இது முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது. இதெல்லாம் பண்ணணும், எவரெஸ்ட் மலை ஏறணும், கீழே குதிக்கணும், தலைகீழ் நிற்கணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அது ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. செவிடங்காலில் சங்கா போயிடக்கூடாது. எனக்கு அதுதான் ஒரு இப்போ எனக்கு இருக்கிற பெரிய ஆதங்கமே. மக்கள் அது இது ரீச் ஆகணும், நிறைய பேர் அது புரிஞ்சுக்கணுமே. இது சிம்பிளான விஷயம், நம்ம நிறைய பேருக்கு போயிடுச்சுனாக்க ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு சமுதாய மாற்றமே வந்துடுமே நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது இது கொண்டு போக வேண்டிய விஷயம். நம்ம இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஞானபங்கம் அட்டன் பண்ணவங்களோ இல்லை இந்த அகையா பற்றி தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு கடமை இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு போயிடலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், அது ஒரு அப்ரோச்சு. ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற போது இதை நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ திருப்பி திருப்பி அதே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து அட்டன் பண்ணுங்கள், பயன் பெறுங்க. இது இந்த பயன் வந்து நம்ம வாழ்நாள் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த இது போய் சேருது. ஏன்னா நம்ம மாறுறோம் இல்லையா, நம்ம மாறுற போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம இன்ட்ராக்ஷன் மாறுது, அவங்கள நம்ம பார்க்குற பார்வை மாறுது, நிறைய மாற்றங்கள் வருது அதனால். அதனால் இது இது ஒரு ஒரு ஹோல்சேல் டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறது. இந்த வாய்ப்பை நல்லா எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. நன்றி.